வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், இன்றைய கேள்வி இது வந்து பரிகாரமா இல்லாம ஒரு ஜெனரல் சப்ஜெக்டா சார். இந்த ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்? ஓகேம்மா, பொதுவா என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். இறைவன் முன் நாம் எப்போ போய் நின்னாலும், இறைவன் முன் நம்ம எல்லாருமே என்னென்னா ஒரு யாசகர்களாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நினைத்து கொள்ள வேண்டும். இறைவன் முன் நம்மளுடைய அதிகாரத்தையோ ஆளுமையையோ கடுமையான வார்த்தைகளையோ ஆலயங்களில் பிரயோகிக்கவே கூடாது. சனி பகவான் நம்மளுடைய விதியை மடக்கி போடுறதுக்கு என்ன சதி அப்படின்றத நம்ம கர்மா செய்யும் அப்படின்னா, ஆலயங்கள் செல்லும் பொழுது நம்மளை ரொம்ப அதிகாரத்துவத்தோடும் கடுமையான வார்த்தைகளோட பிரயோகங்களை ஏற்படுத்தக்கூடிய செயலை கொடுத்து அதற்கான வினையை கொடுப்பார். ஆகையினால இந்த இடத்துல இறைவன் முன் நம் யாசகர்கள், இந்த உலகமே இறைவனுடைய சொத்து அப்படின்ற மனநிலையில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே எந்த பிரச்சனைகளையும் இறைவன் முன்னாடி சொல்லி நீதான் இதற்கு அதிபதி, இதற்கான தீர்வை நீதான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனதார கேட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த பிரச்சனைகளையுமே அனுபவிக்காம பார்த்துக்கலாம். அப்போ எப்பொழுதுமே என்ன இருக்கணும், எவ்வளவு நம்ம வாழ்க்கையில வளர்ந்தாலும் ஒரு எண்ணம் இருக்கணும், கடவுள் முன்னாடி நாம் யாசகம் எடுப்பவர்கள். இந்த மனநிலை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் காலையிலேயே எழுந்து பார்க்கக்கூடிய பொருள் அதுக்கு வந்து சக்தி அதிகம். காலையில் கேட்கக்கூடிய முதல் வாக்கியத்திற்கு சக்தி அதிகம். காலையிலே பார்க்கக்கூடிய பிம்பத்திற்கு சக்தி அதிகம். ஏன்னா இது மூன்றும் தான் அந்த நாளையே என்ன பண்ணுதுன்னா வழி நடத்துது. அதனால் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய சுற்றுச்சூழலை நல்ல வார்த்தையாக, நல்ல மனமுள்ள இடமாக, நல்ல செயல்களை பார்க்கும் விதமாக நாம் நம்மளுடைய பொழுதை தொடங்கினால் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, கட்டாயமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரார்த்தனையின் பொழுது வாய் விட்டு இறைவனை பாடக்கூடிய செயல்களை ஒரு கேரக்டராக, ஒரு குணமாக அவர் வந்து வச்சுக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையின் முன்னால், ஆலயத்தின் முன்னால் பாடும் பொழுது மற்றவர்கள் யாரானும் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னே நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. ஆகையினால நம்மளுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கோபத்தின் பொழுது எப்படி வாய் விட்டு கத்திட்டா அந்த கோபத்தினுடைய அளவு குறைந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி சாரி கேட்போம் இல்லையா, அதே போல தான் நம்மளுடைய மனதில் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் சமாளிக்க முடியாத நிலை இருக்கும் பொழுது இறைவனை போற்றி பாடக்கூடிய தன்மையை, வாய்விட்டு பாடக்கூடிய தன்மையை நம்ம செய்தோமே ஆயின் நம்மளுடைய மனதிலும் உடலிலும் மிகப்பெரிய புத்துணர்ச்சி நிலை ஏற்பட்டு நமக்கு எதை நோக்கி அழுது கொண்டிருந்தோமோ அந்த தீர்வு இறைவனை வாய்விட்டு பதிகம் பாடுவதன் மூலம் அடுத்த கணமே நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் உருவாக்கிக்கணும். இந்த பழக்கங்களை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கட்டாயமாக சொல்லி கொடுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய உடம்பில் எப்படி நேர்மறை இருக்கிறதோ அதற்கு தகுந்த எதிர்மறையும் இருக்கிறது. எதிர்மறை பொருளாக இறைவன் நம்ம உடம்பில் என்னென்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நகம், உடலில் தோன்றக்கூடிய முடி, அதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பொருளாக இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக உங்களுடைய நகத்தையும் உங்களுடைய கால்களையும் நீங்கள் பராமரிக்கணும். அதுபோல 15 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய முடிகளை நீங்கள் பராமரிச்சிக்கிட்டு நல்ல வாசனாதி திரவியங்கள் போட்டு அந்த முடிகளையும் பாதத்தையும் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணமும் செயலும் மிக நேர்மறையாக இருக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதற்கு கோவிலுக்கு போவோம், வழிபாடு பண்ணுவோம், நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் எனக்கு விதியால் கிடைக்கலன்னு சொல்லி மாறிடுவோம். ஆனால் உண்மையான ஒரு புத்திசாலி நல்ல புண்ணியம் செய்ததனுடைய ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா, எதை அவன் தேட ஆரம்பிக்கிறானோ அந்த ஆரம்பத்திற்கான இறைவன்
அப்படின்றத முதல்ல தேடும். அதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதில் சாதித்த ஒருவருனுடைய கருத்துக்களை முழுவதுமாக கேட்க வைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். அப்போது நாம் எந்த விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை முன்கூட்டியே சாதித்தவர்கள் தான் அந்த விஷயத்தின் குரு. அவர் தான் நம்ம தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாகவே பார்க்கணும். அப்போ என்னன்னா, நீங்கள் உதாரணமாக ஒரு பணத்தை ஈர்க்கணும்னா பணத்தை ஈர்த்து கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளையும் வார்த்தைகளையும் உடல் அமைப்புகளையும் செயல்களையும் பின்பற்றணும். அதை பின்பற்றாமல் நம்ம வேறு எதையும் பின்பற்றிட்டு இருந்தோம்னா அதில் நமக்கு கட்டாயமாக என்ன கிடைக்காது, நன்மை கிடைக்காது. அதுபோல் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையில் வெற்றியடைந்த ஒருவருடைய புத்தகத்தை நீங்கள் அடிக்கடி பிரித்து படித்து அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக சக்சஸ் அடையலாம். நிறைய மாணவர்கள் படிப்பில் ஏற்படக்கூடிய தோல்விகளுக்கும் நிறைய மனிதர்களுடைய முயற்சியில் ஏற்படக்கூடிய தோல்விகளுக்கும் காரணம் என்னன்னா, கடவுளை கும்பிடுறோம் ஆனால் அந்த எது சார்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அதில் வெற்றி பெற்றவர்களுடைய ஆலோசனைகளையோ வெற்றி பெற்றவர்களுடைய சூழல்களையோ அவர்கள் வாழ்வை எப்படி கடந்தார்கள் என்பதையோ நம்ம பார்க்க மறுத்து விடுகிறோம். நம்ம முயற்சி எடுக்காம அது வந்து தோல்வி அடைந்து விடுகிறது. ஸோ நீங்க வெற்றி பெறணும்னா எதை நோக்கி வெற்றி பெறுகிறீர்களோ அதற்கான புத்தகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்தளவில் நான் எப்போதுமே சொல்லுவேன், புத்தகம் என்பது ஒரு சிறந்த நண்பன். அந்த நண்பன் யாராக இருக்கணும்னா உங்கள் துறையில் சாதித்த ஒரு நபருடைய புத்தகமாக இருக்கணும். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஜோதிடம், இன்னைக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் இது போன்று நாம் இருந்துட்டு இருக்கிறோன்னா இதில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்களை மனதார குருவாக ஏற்று அவர்களுடைய அனுபவ வரிகளை படிக்கிறதுனால தான் நம்ம அடுத்தடுத்து வளர்றோம். இப்படி துறைக்கு துறை மாறுபடும். இது போன்ற நல்ல விஷயங்களை நமக்கு தருவது புத்தகம். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். இந்த அமைப்புகளையும் குணங்களையும் நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு ஆள்பாதி ஆடைப்பாதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆள் எப்படி இருந்தாலும் அது நமக்கு இறைவன் கொடுத்தது, ஆனால் ஆடைகளை வடிவமைத்து அணிந்து கொள்வது அது நாம நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தால் உருவாக்கி கொள்வது. உடலை ஆடைகளால் நல்ல அலங்காரம் பண்ணும் பொழுது மனம் அதிதீவிரமான நல்ல நேர்மறையாற்றலில் இருக்கும். இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு தனி மனிதன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவான். இது நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக நல்ல வெற்றியை பெறுவீர்கள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். முடி திருத்தத்திலேருந்து ஆரம்பித்து நகம் வெட்டுதல் வரைக்கும் நல்ல தகவல் கொடுத்தீங்க. தினப்படி இந்த ஒரு விஷயத்தை நம்ம தினமுமே இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பொதுவாமா நான் எப்பொழுதுமே ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன். இன்றைய காலமே வந்து பார்த்திங்கன்னா அவசர உலகம். நம்மளுடைய எண்ணத்தை தீர்மானிக்கிறது நம்மளுடைய உணவு தான் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு மனிதன் எந்த நேரத்தில் அவசரப்படக்கூடாது, அவசரமே இல்லாத நேரம்னு ஒன்று இருக்குது. இதில் தலைப்போகிற பிரச்சனையாகவே இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவசரம் இருக்கக்கூடாது. ஒன்று இறை வழிபாட்டின் போது, இன்னொன்று உணவு அருந்தும் போது, மூன்றாவது குளிக்கின்ற பொழுது, நான்காவது மலஜலம் கழிக்கின்ற பொழுது. இந்த நான்கின் அடிப்படையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் சிறிது நேரம் இந்த விஷயத்திற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கியே தீர வேண்டும். இந்த அடிப்படை விஷயங்களுக்கு யார் ஒருவர் அதிகப்படியான நேரத்தை கரெக்டாக ஒதுக்குறாங்களோ, இப்போ உதாரணமாக ஒரு உணவுன்னா எல்லாமே வெட்டு வெடுக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி இல்லாமல் நிதானமான அமைதியான சூழலில் உணவு உண்ணும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு நேர்மறையான எண்ணம் இருக்கிறது. நான் அதை பார்த்துருக்குறேன். ரெண்டாவது, இந்த குளிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது உடம்பில் வந்து வெந்நீர் இல்லாமல் குளிர்ந்த நீரால் குளித்து தன்னுடைய உடம்பை எப்போதுமே உஷ்ணம் இல்லாத பார்த்துக்கிறவருக்கு நிறைய நேர்மறை சிந்தனை இருக்கிறத பார்த்துருக்குறேன். அதே போல் மாதம் மாதம் உடல் கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றி வயிறு பிரச்சனை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நேர்மறை சிந்தனை இருக்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அதே போல் இறைவன் அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் வழிபாட்டின் பொழுது தொந்தரவே இருக்கக்கூடாது அப்படின்றவர்கிட்ட நேர்மறை விஷயத்தை நான் பார்த்துருக்கிறேன். இது எல்லாம் யாருக்கு குணமாக இருக்கும்னா ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்றவர்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த குணங்கள் யாருக்கு ஒருத்தர் இருக்கோ அவர் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸாக தான் இருப்பார். ஏன்னா அவர் ஜாதகத்தில் சூரியன் வலு, அதனால் அவர் அப்படி இருக்கார். இது குன்றி இருப்பவர்கள் தான் இதில் எல்லாத்துலேயுமே அவசரப்படுத்துறது. ஸோ அப்போ கர்மம் அதிகமாக இருக்குனாலே
தூக்கத்தில் நிதானம் இருக்காது, குளியலில் நிதானம் இருக்காது, சாப்பாட்டில் நிதானம் இருக்காது, மல ஜலம் என்று சொல்லக்கூடிய உடல்ல கழிவுகளை நீக்கிறதுல நிதானம் இருக்காது, வழிபாட்டில் நிதானம் இருக்காது. இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே நிதானமற்று போகும் என்பது இயல்பான விஷயம். ஸோ காலம் எவ்வளவு அவசரமா இருந்தாலும் இதற்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான தகவல் சார். முன்னேற்றம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயம். வெற்றி அடையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல், நன்றி. நல்லதுமா, மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகா.